ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில அப்படியே போயிட்டு லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸை பார்க்கலாம். திண்டுக்கல் மலைக்கோட்டை ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இது வரைக்கும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்பேன். இதுல நம்ம ஃபுல் வீடியோவையும் பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த ஆர்ச் வந்துட்டு சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா முன்னிட்டு அதை சிறப்பிக்கும் வகையில ஒரு ஆர்ச் எழுப்பியிருக்காங்க, அதுதான் இந்த ஆர்ச். சோ இந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாநகராட்சியின் மத்தியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையை போய் சேரலாம். மலைக்கோட்டையில ஒரு சிறப்பு என்னன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இது தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு அருமையான இடம். உண்மையிலேயே இங்க வந்து வீர மங்கை வேலு நாச்சியார் வாழ்ந்திருக்காங்க, புலித்தேவன் வாழ்ந்திருக்காங்க, இன்னும் நிறைய நிறைய மன்னர்கள் இந்த மலையில வாழ்ந்திருக்காங்க. இப்ப நம்ம மலைக்கோட்டையோட வாசல்ல தான் நிக்கிறோம். வாசல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறையால வைக்கப்பட்ட இந்த போர்டு இருக்கும். இந்த போர்டை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கோட்டை எந்தெந்த காலகட்டத்துல யார் யாரால ஆட்சி செய்யப்பட்டது அப்படிங்கறதுக்கான விளக்கம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த திண்டுக்கல் மாநகராட்சிக்கு தண்ணி ஃபில் பண்ணக்கூடிய இடம். அப்படியே நம்ம அந்த மலைக்கோட்டை வாசல்ல இருந்து ஏறி நம்ம மலைக்கோட்டை படிகள் மூலமா நம்ம ஏறணும் அப்படின்னா இந்த மலைக்கோட்டைய நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளவே அடைஞ்சிடலாம். ஆனா நம்ம அதை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. நீங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நான் வந்து டைம் எடுத்திருப்பேன். 2 டிஃபரெண்ட் ட்ரெஸ்ல நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே பாப்பீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பகுதி தான் என்னால ஃபுல்லா சுத்தி பார்க்க முடிஞ்சது. வரலாறை தெரிஞ்சுக்கணும், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த மலைக்கோட்டைக்கு போறவங்க அதை பாதுகாக்கணும்ன்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற போது இன்னுமே நம்மளோட நினைவு சின்னம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் தான் மலைக்கோட்டையோட உள்ள வந்த உடனே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சுத்திலும் போர் வீரர்கள் நிக்கக்கூடிய இடங்களும் ஆயுதங்கள் சேகரிக்கக்கூடிய இடங்களும் எல்லாமே இருக்கு. அந்த முதல் வாயில தாண்டி இந்த வாயில் தான் மலைக்கோட்டையினுடைய இரண்டாவது வாயில். இந்த வாயில இருந்து இப்ப நான் நேரா வந்துட்டு இருக்கேன்ல, இந்த வாசல்ல இருந்து அப்படியே உங்களோட வலது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா போர் வீரர்கள் தங்குறதுக்கான இடங்கள் இருக்கும். அதோடைய லெப்ட் சைடு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் போர் வீரர்கள் தங்குறதுக்கான இடமும் சுத்திலும் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்புக்கான கோபுரங்களும் அமைக்கப்பட்ட முழு இடங்களையுமே பார்க்கலாம். நம்ம ஒரு இடமா பார்க்கலாம். முதல்ல இப்ப வலது பக்கமா போறது எல்லாமே இந்த ப்ளூ கலர் சாரியில நீங்க பாப்பீங்க. இடது பக்கமா போறது எல்லாமே தேன் கலர் சாரியில நான் வீடியோ கேப்சர் பண்ணிருக்கேன். சோ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசலாம். இது வடக்கு வாசல்ல இருக்க மாதிரி இருக்கு. அப்படி இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா இது கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய வாசல். இந்த வாசல்ல இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. இது வழியா பீரங்கிகள் ஏத்துறதுக்கும் ஆயுதங்களை ஏத்துறதுக்கும் படை வீரர்கள் ஏறி போறதுக்குமான ஒரு வசதியான அமைப்பு தான் இந்த அமைப்பு. இப்ப நம்ம கோட்டைக்குள்ள போகலாம் பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு இங்கே தான் நமக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கோட்டையுடைய கீழேயே என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க. பெரியவங்களுக்கு 25 ரூபாய் ஒரு டிக்கெட் சார்ஜ். உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் அங்கே டிக்கெட் எடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். இன்றைக்கி நம்ம நவீனகத்தில் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் மிலிட்ரி இவங்க எல்லாமே இந்த மாதிரி கோட்டை பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஓய்வறை தான் இந்த அறை. இது உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்லால் ஆன ஒரு படுக்கை இருக்குது. இதுக்கு ஒரு கதவுகள் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் போட்ட கதவுகளாக தான் இருக்கும். இப்போது சிலர் வந்து தேவையில்லாத செயல்கள்லாம் இந்த மாதிரி புராதன இடங்களை வந்து கொஞ்சம் அவங்களுடைய பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இது கட்டியிருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா விளக்கு வைக்கிறதுக்கான அவங்க பொருள் வைக்கிறதுக்கான மாடம் மாதிரி விளக்கோ இல்ல பொருளோ அங்க உள்ள வச்சுக்கலாம், அதுக்கான அமைப்பு இருக்கு. சோ இங்க இருந்து அவங்க தங்கிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க பாதுகாப்பு வேலைகள் செய்திருப்பாங்க. இந்த பெரிய கதவுலையும் அந்த சின்ன கதவு துவாரம் அமைச்சிருக்காங்க. என்ன திறக்க முடியல. இது வந்து பாத்துக்கோ, இது என்னால் தள்ள முடியல. ஏன்னா இது பயங்கர கனமான கதவு, அந்த காலத்தில் போடப்பட்ட ரொம்ப கனமான கதவு. இந்த குட்டி கதவே வந்து அவ்வளோ கனமாக இருக்குது. இது அவசர காலங்களில் கோட்டைகள் மூடப்படுது அப்படின்னா இந்த கதவுகள் வழியாக தான் அவங்க வந்து வெளியில் போக உள்ளே வர பயன்படுத்தியிருப்பாங்க. மாலை நேரங்களில் ஒவ்வொரு இடமுமே பணி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு அமைப்பாக தான் இருந்தது. இந்த இடம் பாருங்களேன், ஒரு வட்ட வடிவு மாதிரி தெரியுது. இது எப்படி இருக்குன்னா வெளியிலேருந்து வர்றவங்க பொறுமையாக இல்லை இப்படிதான் இறங்கி அந்த உள்ளது வரும்போது டக்குன்னு வெளியில
வர்ற மாதிரியான அமைப்பு தான் இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ வெளியில் வரணும், வேகமாக படையில் படிச்சு கூட போகிறதுனா இங்கே வர முடியும் மாதிரி அமைப்பை அவங்க அந்த காலத்திலேயே உருவாக்கியிருக்காங்க. வாங்க போகலாம். ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம போகும்போது இருட்டாகிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலை கீழே கீழே இறங்குற மாதிரியாக இருக்கும். மோதி காலங்க இங்கே அடுத்து இதில் இந்த இடத்தை நீங்க பாக்கும்போது முதல் என்ட்ரன்ஸ்ல அந்த வட்ட வடிவமான அமைப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க அந்த வட்ட வடிவமான அமைப்பு இருக்காது. ஏன்னா நீங்க அந்த கோட்டைக்குள்ள வந்த உடனே ரைட் சைடு திரும்பின உடனே அந்த முதல் படிநிலையை தாண்டினதுக்கு அப்புறம் நார்மலா இருக்க மாதிரி தான் வாயில்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த முதல் படிநிலையில எதிரிகள் உள்ள வர்றதுக்குள்ள அவங்கள தாக்குறதுக்கான அமைப்பை தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான அமைப்புல நம்ம இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கங்க கிறுக்கல்களுக்கு நிறைய தேவையில்லாத செயல்களை எல்லாம் செஞ்சு இந்த இடங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கன்றது ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய சமுதாயம் இந்த மாதிரி உங்களுடைய 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியான உங்க பெரியவங்க உங்களுடைய முன்னோர்கள் கட்டி வச்ச சொத்துக்களை பாதுகாக்கணுங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அங்க போய் சத்தம் கொடுக்கறது, ஏன்னா இதெல்லாம் பழைய பில்டிங், இந்த மாதிரி சத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கிறுக்கல்கள் பண்ணக்கூடாது, சேதம் பண்ணக்கூடாது, தவறான விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் எப்பயுமே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். இது வெளியே நம்ம நம்ம படை வீரர்கள் தங்கியிருந்த பகுதி. நம்ம அந்த பக்கம் இருந்து வந்திருந்தோம் அப்படின்னா அந்த மெயின் வாசல் வழியாக மேலே ஏறிப்போம். இப்போ நம்ம இந்த படை வீரர்கள் தங்கக்கூடிய இடங்களை பார்த்துட்டு வந்தனால இது வழியே வெளியில் வந்திருக்கோம். மேலே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் தங்குற இடத்தை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம இடது பக்கமாக அமைக்கப்பட்ட அந்த வீரர்கள் தங்கக்கூடிய இடத்தை அப்படியே சுற்றிட்டு நம்ம அங்கிருந்து மலைக்கோட்டைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் மழை நீர் வடிகால் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பில்டிங்லேயுமே. அது மாதிரி இந்த ஒரு கோட்டையிலையுமே நிறைய இடங்கள்ல நீர் சேகரிக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஷோல்டர்ஸ் தங்குறதுக்கான இடங்கள் இது நம்ம பார்த்துருக்கோம், அந்த இடத்துல பார்த்துருக்கோம். அதோடைய அவுட்டர் வியூ தான் இங்கே. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் நம்மளுடைய காவலாளிகள் தங்குறதுக்கான இடம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தான் ஸோ வெளியில இருந்து வர்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எல்லோரும் தயாராகிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி அமைப்பு அமைச்சிருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், நல்ல போர் வீரர்கள் வந்து உடை அணிஞ்சு இங்கேருந்து எல்லாரும் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படிதான் இருந்திருப்பாங்க இல்லையா. இவ்வளவு ஒரு பழமையான கட்டமைப்புல இப்படிலாம் டேமேஜ் பண்றதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஒரு சின்ன ஓட்டைதான் அப்படியே ஒரு பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும். ஆனா நம்ம மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே சேதப்படுத்துறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும், இந்த ஓட்டையின் மூலமா இந்த விரிசல்கள் பெருசாக ஆரம்பிச்சு இதோடைய அமைப்பே மாறி மொத்தமா கீழே தான் விழுவோம். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கணும். ஏன்னா இதெல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் ஞாபகமாக நம்ம பார்த்துக்கணும். அத்தனை வளங்களும் இருக்குது, ஆனால் நமக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்காம நம்ம ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கிராண்டடாக தொலைச்சிட்ருக்கோம். இதுக்குள்ளே தான் அடியில் நம்ம மக்கள் தங்கியிருக்குங்க. இங்கேயும் நம்ம சோல்ஜர்ஸ் வேடிக்கை அந்த அதை வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க நம்ம மக்கள் வந்து டேமேஜ் பண்ணும்போது என்னாகும், நாளடைவில் அந்த மேலே இருக்க சாரையெல்லாம் பேர்ந்து அப்படியே கல்லெல்லாம் ஒன்றுன்னா உருவ ஆரம்பிச்சிடும். அதுவே அழியும் சில காலங்கள் எடுத்தாலும் நம்மளுடைய இன்டிவிஷனால அழியிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அது நடக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமாவது வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து உங்களுடைய லவ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சு உங்களை நீங்கள் பதிய வைக்கணுமே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய மானுமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய இந்த மாதிரியான கிறுக்கல்களை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு குடுப்பனை இல்லாமல் போயிடும். ஏன்னா இது டேமேஜ் ஆச்சுன்னா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இங்கே அலோவ் பண்ணுறதே விட்டுருவாங்க, நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். இப்போ நான் தான் வந்து எனக்கு
வேலு நாச்சியாராவோ ராணி மங்கம்மாலாவோ இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கோட்டையை சுற்றி சுற்றி பார்க்க போகிறேன். கோட்டை பாதுகாப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ பார்த்துட்டு வர போகிறேன். நம்ம வந்த இடம், நம்ம கீழே இருந்து வந்த ஒரு பாதை. இந்த மலைக்கோட்டைக்கு பல இடங்கள்ல வழிகள் இருந்ததாக நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு வழியை மட்டும் நிலவு வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. பொதுமக்களுக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளுக்கும் தெரிஞ்சது இந்த ஒரு வழியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு கோட்டைகள்லையும் ஒவ்வொரு அரசர்களுடைய அரண்மனையிலயா இருக்கட்டும் நிறைய சீக்ரெட் வழியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த மலைக்கோட்டையிலயுமே நிறைய நிறைய ரகசியங்கள் இன்னமுமே இருக்கு. ஆனா ரகசியங்கள் ரகசியங்களா இருக்கப்படும் போதுதான் பல நேரங்கள் அது நல்லதுக்கு. அதனால நம்ம அதை பத்திலாம் தேட வேண்டாம். ஏன்னா சில ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கட்டும். வாசல் மட்டுமே எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா சுத்தி பாக்கிறதுக்கு? எப்படி ஒரு பிரமிப்பா அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மன்னர்கள் அப்படியே மிரட்டலான ஒரு கோட்டையை ஏற்படுத்திருக்காங்கன்றத நம்ம இதை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாசலை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அடுத்த நிலைகளுக்கு நம்ம போக போறோம். அப்படி போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் தேக்கத்துக்கான அதாவது மழை நீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மைய அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கறத படிப்படியா நம்ம தெரிஞ்சுக்கணும் மேல போலாம். ஏன்னா இவ்வளவு போர் வீரர்கள் எவ்வளவு போர் வீரர்கள் நமக்கு தெரியாது. போர் காலங்கள்ல அவசர காலங்கள்ல எல்லாம் அங்க மலைக்கோட்டை மேல அதிகமான மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கான தண்ணீர் தேவையை எப்படி பூர்த்தி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பல இயற்கையான நீர்நிலைகளும் செயற்கையா உருவாக்கப்பட்ட குளங்களிலையும் தண்ணீர்கள் சேகரிக்கப்பட்டுதான் அவங்க அதை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. சோ அந்த குளங்களை எல்லாம் தாண்டி நம்ம அப்படியே போகும்போதுதான் பீரங்கி மேடு நம்மளுடைய கண்களுக்கு படும். எல்லாரும் சேர்ந்து தூக்க போறோம், வாங்க 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 வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது எப்படிதான் தூக்கிருப்பாங்க. நல்ல பீரங்கியா? நீ வேலை செய்யற பீரங்கியா இருக்கும். 2009 பின்னாடி இங்கிருந்த பீரங்கி அருங்காட்சியகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதாக இங்க இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு மேடை மாதிரி அமைச்சு அதுல பீரங்கி வச்சு ஒரு காட்சி ரொம்ப அழகாவே இருந்ததுங்க. பீரங்கி மேடையும் தாண்டினதுக்கு பின்னாடி மலைக்கோட்டை மேல தொடர்ந்து ஏறணும் அப்படின்னா நம்ம அழகான கோவிலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பீரங்கி மேட்ல இருந்து மறுபடியும் கிளம்புறோம். பக்கத்துல இருந்த குளம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்த குளத்துல ஏதாவது போட்டோம் அப்படின்னா அது கீழே வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உண்டு பல மக்களுக்கு. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியாது. இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். அதே மாதிரி இந்த கோட்டையில பல இடங்கள்ல நிறைய ரகசிய வழிகளும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வழிங்கிறது ஒண்ணுதான் இருக்கும், நமக்கு தெரியாத வழிகள்ங்கிறது ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். அந்த வழிகளை பத்திலாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல பாலடைஞ்சு சிதிலமடைஞ்சு மறைக்கப்பட்டு மூடப்பட்டு எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருச்சுங்க. நம்ம மலைக்கோட்டைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். மேலே தெரியுது பாருங்க, அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம். அந்த கோவிலுக்கு போனா ரொம்ப அழகா இருக்குங்க. இங்க நம்ம போறோம் மலை வந்து கோட்டையுடைய நம்ம எங்க தாண்டி வந்த கோட்டை வாசல், அதுக்கப்புறம் வீரர்கள் தங்குற இடம் வீரன் குளம், அதுக்கப்புறம் மேல வந்துட்டோம். ஒரு வழியா நம்ம மலை மேல இருக்க கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு இப்ப ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஒரு வழியை மட்டும் பயன்படுத்தி ஏறணும் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கும். வேற இடங்கள்ல எல்லாம் நம்மளே ஒரு வழியை உருவாக்கி போகிறது பாதுகாப்பின் குறைபாடா இருக்கும். சோ அதை நம்ம செய்ய வேணாம், சரியான வழியில போவோம். இப்ப வாங்க கோயிலுக்குள்ள போலாம். ரொம்ப பழமையான கோவில்ல இது வந்து ஒரு சிவன் கோவிலாக கட்டப்பட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமி வந்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி உடனுரை பத்மகிரீஸ்வரர் தான் இங்கே இருந்ததாக நம்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னால ஆட்சி மாறுபாட்டின் போது இங்க வந்து ராஜராஜேஸ்வரி அப்படி வச்சிருந்தாங்க. அந்த அண்ணனாக கீழே கோட்டை மாரியம்மனா வழிபடுறதாகவும் ஒரு நம்பிக்கையும் இங்க இருக்கக்கூடிய பரவலான கதைகள் இருக்கு, ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பல விதமான கதைகள் மக்களுக்குள்ள ஒவ்வொரு வகையுமே நிலவுது. இந்த கோட்டை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. நம்மளுடைய வேலு நாச்சியார் வீரம் வந்து வேலு நாச்சியார் வந்து வழிபட்ட ஒரு கலந்து
இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் எல்லாருக்குமே ஒரு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்திருக்கு. இது அப்படியே இப்போ வந்து நம்ம எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி ஒவ்வொரு முழுமையான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கோவில்களை போனதே ஒரு அழகான கட்டமைப்பு தான் இந்த கோவில். இங்கே ஒரு சாமியுடைய கர்ப்பகிரகம் இருக்கு. இது சிவன் கோவிலாக இருந்திருந்தது அப்படின்னா இந்த கோவிலை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு அழகான கோவிலை இந்த மலைக்கோட்டை மேல நிர்மாணிச்சிருக்காங்க. பொதுவாகவே அந்த காலத்துல கோவில்கள் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடங்களா தான் இருந்திருக்கு. எப்படின்னா பொருள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சில சுரங்க வழிகளுக்கான மூல வாயிலாகவும் கோவில்கள் இருக்கும். ஏன்னா பக்திங்கிறது அந்த அளவுக்கு மக்களை பண்படுத்தி இருந்த காலம், கோவிலில் எந்த தவறும் நடக்காது அப்படிங்கறத முழுமையா நம்பிட்டு இருந்த காலம். ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா அப்படின்னா தெரியல. நம்ம பொக்கிஷமா பாதுகாக்கணும். ஆனா எங்க போய் குழந்தைங்க ஏறி நிக்கிறாங்க, இங்க பூரா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு செயல்ங்கிறத நம்ம உணரணும் முதல்ல. இது எல்லாமே நம்மளுடைய பொக்கிஷம், நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம், இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல எடுத்துக்கணும். குழந்தைங்க இந்த கோபுரத்தில் மேலே ஏறி நிற்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய கிறுக்கல்களும் பார்க்கும்போது ரொம்பவே மனம் வந்து ரொம்பவே வலிக்கதாங்க செய்யுது. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரியான நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கிய பொக்கிஷங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சாதான் நம்மளுக்கான அடையாளத்தை யாருமே அழிக்க முடியாதுங்கிறத நம்ம உணரணும். எல்லா வளமுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய நாம இன்னைக்கு நம்மளுடைய பெருமைகளை நாமளே இழந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தி வச்ச பல பொக்கிஷங்களை நம்ம பாதுகாக்க தவறியதுதான்றத மனசுல எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாப்போம். இதை நம்ம வீடாவோ இந்த இடத்துல நீங்க தான் அந்த ராஜாவோ ராணியாவோ உங்களை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த வீடை இப்படி சேதம் பண்றவங்களுக்கு மேல எவ்வளவு கோபம் வரும். சோ அந்த கோபம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கணும். இது நம்மளோட சொத்து, நம்மளுடைய உரிமை, இதை நம்ம பாதுகாக்கணுங்கிறத நம்ம வந்து ஒரு உறுதியாவே எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா உண்மையிலே நம்ம பெருமைக்குரியவர்களாகத்தாங்க இருப்போம். இப்ப நீங்க சுத்தி பாக்குற எல்லா இடமுமே கொஞ்சமா சேதப்படுத்திட்டே இருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்க முற்படுவோங்கிறத உறுதியா எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த மலைக்கோட்டையை ஓரளவுக்கு நான் அழகா சுத்தி காட்டியிருக்கேன் நான் நிச்சயமா நம்புறேன். நாமளும் நம்மளுடைய புராதன சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு உறுதி எடுப்போம், ஒரு ஹாப்பியா இருப்போம், நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிய விடாமல் பாதுகாக்க முயற்சி எடுப்போம் அப்படிங்கறதுல உறுதியா இருப்போம். நம்ம மலைக்கோட்டையிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த மலைக்கோட்டையை பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் போய் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற நல்ல ஒரு முழுமையான விளாக் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் முயற்சி பண்ணி நானும் இந்த மாதிரியான விளாக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். உங்களுக்கு அழகான இடங்களை சுத்தி காட்ட முயற்சி பண்றேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், பாய்.